வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீபன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1st. டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:30 ஆகுது. மாமன்னன் மூவி வந்து ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சுங்க. நான் நேற்று தான் படம் பார்த்தேன், இன்றைக்கி காலையில் மறுபடியும் பார்த்தேன். 2 தடவை பார்த்துருக்கேன். மற்ற படமாக இருந்தாங்க கூட நம்ம சேனல்லையும் கூட நம்ம வந்து மூவிஸ் ரிவ்யூ வந்து பண்ணிகிட்ருக்கோம். மற்ற படங்களெல்லாம் நான் 1 தடவை பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைம் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்துட்டு இப்போ ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். படம் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அனைவரும் பார்க்கக்கூடிய படம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வச்சுருக்காங்க, அவங்கள வளரவே விடாமல். பார்க்கக்கூடிய படம் தான் இது. கொஞ்சம் பாலிடிக்ஸ் எல்லாம் கலந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வந்திருக்கு. அவர் வந்துட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. காஸ்ட் அண்ட் குரூஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமிட், வடிவேல் வந்து பின்னிட்டு சொன்ன ஆக்டிங்கு. உதயநிதி ஸ்டாலின் அவரும் அடிச்சுக்க முடியாது. அப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து அவர் கொடுத்த ரோலை வந்து கன கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ், லாலே விஜயகுமார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஃப்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா எதுவும் நான் வந்து ஃபீல் ஆகலை. ஒரு சில சீன்ஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் குட் மூவி. இதை வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது படம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி வந்து கீழேயே வச்சுருக்கிற மாதிரி, அவங்கள வந்து மேலேயே வளர விடாத மாதிரி, அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து இல்லாமல் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி காட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது புரியாது, நீங்கள் படம் போய் பார்த்தா தான் புரியும். ஃபஸ்ட் டைம் எனக்கு நேற்று பார்க்கும்போதே எனக்கு சுத்தமாக கதை புரியல. மறுபடியும் காலையில் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்களும் படம் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் ஜாலியாக அப்படியே கமெண்டில் பேசிகிட்டு இருக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் தீபன். ஜெய் ஹிந்த்.